ஹை கைஸ், டுடே பார்த்திங்க அப்படின்னா ஹுபாய் குளோபல் எக்ஸ்சேஞ்சில் எப்படி நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி கேஒய்சி ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு டீட்டெயிலாக வீடியோ வந்து பார்க்குறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்மளோட டெக்னிக்கல் ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிங்க அப்படின்னா இது போல் நம்ம கிரிப்டோக்கான உள்ள அனலைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏ டு செட் எல்லாமே நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் வீடியோஸ் வந்து இன்ஸ்டா வந்து பார்க்கலாம். ப்ளஸ் நம்ம டெக்னிக்கல் ஃபோர்க்கான அஃபீஷியலான டெலிகிராம் சேனல் இருக்கு. இதில் வந்து நான் அப்பப்போ சிக்னல்ஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் எல்லா கிரிப்டோ அனலைஸ் எல்லாமே நான் வந்து கொடுப்பேன். நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து இது போல சிக்னல்ஸ் தெரிஞ்சு ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணலாம். மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணுறதுக்கு லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், அந்த லிங்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரௌசரில் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இது போல் பேனரில். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் மூலயமா பண்ணலாம், அப்படி இல்லை நீங்கள் அப்படின்னா ஃபோன் நம்பர் மூலயமா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுலேருந்து பண்ணுறீங்களோ அது அதை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. நான் இமெயில் மூலயமா பண்ணுறேன். இப்போ இமெயில் ஆப்ஷனை கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னா நீங்கள் வந்து கண்ட்ரி வந்து கேட்டிருப்பாங்க. கண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன கண்ட்ரிலே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதுலேருந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அதுக்கு கோடு வந்து கொடுப்பாங்க ஓடிபி. அந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டை செட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் கண்டிஷன் வந்து அக்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அக்ரி பண்ணிட்டு ரிஜிஸ்டர் டு வின்னுன்னு சொல்லி கொடுங்க. அதை வந்து சைன் அப் பண்ணி முடிச்சோன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஹுபாய் குளோபல்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் நான் வந்து லிங்க் நான் அதாவது அப்ளிகேஷன் லிங்க் நான் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் ஆப்ஷன் வந்து கொடுங்க. இன்ஸ்டால் ஆப்ஷனை கொடுத்தா இது போல் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இது போல் உங்களுக்கு வந்து அக்ரி ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. எல்லா ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாம் கிரிப்டோ கன்ஸ் பற்றிலே எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்களா, அதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே கிரிப்டோ கன்ஸ் கான உள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அக்ரி ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்துருந்தா நெக்ஸ்ட் ப்ராசஸில் வெல்கம் டு ஹுபாய் குளோபல் கெட் ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செக்யூர் அண்ட் ரிலேபிள் குளோபல் சர்வீஸ் லார்ஜஸ்ட் ட்ரேடிங்லையும் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. சில டீட்டெயில்ஸ் கெட் ஸ்டார்ட் ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்துற நெக்ஸ்ட் ப்ராசஸில் பேனரில் உங்களுக்கு வந்து இது போல் வந்து ஃபஸ்ட் வந்து லாகின் பண்ணணுமா இல்லை சைன் அப் பண்ணணும்னு கேட்கும். நம்ம வந்து சைன் அப் தான் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வெப்சைட் மூலயமா வந்து சைன் அப் பண்ணுறோம். இப்போ வந்து லாகின் தான் பண்ண போகிறோம். இப்போ லாகின் பண்ணோம் அப்படின்னா வந்து கீழே லாகின் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட நீங்கள் என்ன எதை வச்சு நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிங்களோ அதாவது உங்கள் மொபைல் நம்பர் வச்சு சைன் அப் பண்ணிங்களா இல்லை இமெயில் வச்சு சைன் அப் பண்ணிங்களா எதை வச்சு சைன் அப் பண்ணிங்களோ அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு கோடு அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸில் உங்களுக்கு வந்து ஒரு கோடு வந்து கொடுப்பாங்க வெரிஃபிகேஷன் கோடு. அந்த என்டர் பண்ணிங்க அப்படின்னா இது போல் வந்து கேப்சா வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இந்த கேப்சா வந்து என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்து வந்துடுவீங்க ஹுபாய் குளோபல் இன்டர்ஃபேஸ். இது இந்த ப்ராசஸ் அதாவது சைன் அப் ப்ராசஸ் பண்ணி முடிச்சு லாகின் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணோன்னே நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து கேஒய்சி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியை எடுத்தாலுமே நம்ம வந்து கேஒய்சி ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவசியம். அதுதான் நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். இப்போ கேஒய்சி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான் ஹுபாய் குளோபலை பொறுத்தளவு. இங்கே வந்து மேலே வந்து உங்களுக்கு வந்து பேனர் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பேனர் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷன் வந்து அன்வெரிஃபைடில் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து எப்படின்னு சொல்லிடுறேன். இதில் நம்ம வந்து ரெண்டு ப்ராசஸ் வழியாக நம்ம வந்து பண்ணணும். கேஒய்சி ப்ராசஸ் வந்து ரெண்டு ப்ராசஸ் வழியாக பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன தேவைப்படும் சொல்லியிருப்பாங்க. அதாவது இதான் நான் சொல்லியிருந்தேன், ரெக்யர்மெண்ட்ஸ் தான் நான் வந்து ரெண்டு ப்ராசஸ் சொன்னேன். அதாவது ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் வந்து என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா ஐடி கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் இந்த மூணில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ரெகக்னேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஐடி கார்டு பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸில் வந்து இந்த மூணு இதில் நீங்கள் வந்து ஐடி கார்டில் வந்து ஆதார் கார்டை கூட கொடுத்துக்கலாம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆதார் கார்டை கொடுத்துக்கலாம், இல்லை பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட் கொடுங்க, டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் டிரைவிங் லைசன்ஸ் கொடுங்க, ஆதார் கார்டு, நெக்ஸ்ட்டு பேன் கார்டு. இந்த ரெண்டு டீட்டெயில்ஸில் ஐடி கார்டில் நீங்கள் வந்து அதை ரெண்டு எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் ரெகக்னேஷன் வந்து உங்களோட ஃபேஸ் வந்து ரெகக்னேஷன் பண்ண சொல்லுவாங்க. நெகட்டிவ் டைப்பில் வந்து வீடியோ மாதிரி இப்படியே ஃபேஸ் ரெகக்னேஷன் பண்ணுவாங்க, அது நல்லா பார்த்துக்கோங்க. அது சில டைம்ஸ் வந்து எரர் காட்டும், நீங்கள் எகைன் எகைன் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டைம்ஸில் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆப்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். ஸ்டார்ட் ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எது மாதிரி நம்ம வந்து ஐடி கார்டு வெரிஃபிகேஷன்லாம் எப்படி பண்ணணும், ஃபேஸ் ரெகக்னேஷன் நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படி வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஐடி வெரிஃபிகேஷனில் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு அது மட்டும் தான் நம்ம வந்து கொடுக்கணும். கவர்மெண்ட் இஸ்யூடு குட் அதாவது எப்படி நம்ம வந்து அதை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நம்ம எப்படி வந்து ஒரு கார்டை வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படி வந்து சொல்லியிருப்பாங்க. குட் டைப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ் ரெகக்னேஷன்ல பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிளாஸ் போட்டுக்கக்கூடாது, கேப் போட்டுக்கக்கூடாது, அப்புறம் வந்து நல்லா பிளர்ரான இருக்க இடத்துல நீங்கள் வந்து வச்சு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, ஃபேஸ் ரெகக்னேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அவங்களும் வந்து அவாய்ட் அதாவது ஃபில்டரில் வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த ரெண்டு டைப்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்கள். இதுக்கு இது மாதிரி ஏன் இதை வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா இது மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கேஒய்சி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆகும். நீங்கள் அவசரமாக போயிட்டு டக்கு டக்குன்னு பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு ரிஜெக்ட் பண்ணி
பண்ணிட்டுக்கிட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் 24 hours வெயிட் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஐடி டைப் வந்து கேட்டிருக்காங்க. ஐடி டைப்பில் நீங்கள் வந்து ஐடி கார்டை வந்து கொடுத்துக்கலாம். ஐடி கார்டை கொடுத்துட்டு ஸ்டார்ட் ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 நிமிஷம், அதாவது அது வந்து ப்ரைவசி பாலிசி காட்டி அதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. அதனால தான் நான் வந்து முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன். அந்த ப்ராசஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து அதாவது நான் சொன்ன மாதிரி அது எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரியே அது கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணோட நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிமேஷன் ரிவ்யூ டைம், அதாவது 5 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுங்கள். 5 நிமிஷத்துக்குள்ளே மேக்ஸிமம் வந்து வெரிஃபையா இல்லை ஃபெயிலுடான்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஃபெயிலுன்னு வந்துச்சா எகைன் வந்து இங்கே வந்து வெரிஃபைன்னு சொல்லி வந்துடும். வெரிஃபைனு வரல, அன்வெரிஃபைல இருந்துச்சு, கேஓசி ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா எகைன் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து இது வெரிஃபை பண்ணி கொடுத்துருவோம். இவ்வளோதான் ப்ராசஸ். இப்போ நம்ம வந்து கேஓசி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சைன் அப் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லாகின் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கேஓசி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹுபாய் குளோபலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஐயனை வச்சே மணியை வந்து லோட் பண்ண முடியாது. ஐயனை வச்சு லோட் பண்ண முடியாதனால நம்ம வந்து பிடிபி மெத்தடில் வந்து பை பண்ணலாம். பிடிபி மெத்தடில் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இருந்தாலும் நம்ம வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் வந்து மணியை லோட் பண்ணி அதை இங்கே கொண்டு வரலாம். அது எப்படின்னு நான் வந்து சொல்லித்தரேன். இப்போ ஹுபாய் குளோபல் ஹோம் இன்டர்ஃபேஸ்க்கு வந்துடுவீங்க. வந்துடும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓவர்வியூ ஆப்ஷன் வந்து போவீங்க. அது வந்து நீங்கள் வேலட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, அந்த வேலட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஓவர்வியூ ஆப்ஷன் இருக்கும். இந்த ஓவர்வியூ ஆப்ஷனில் நீங்கள் வந்து டெபாசிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எக்ஸ்எல்எம் எக்ஸ்ஆர்பி ட்ரோனு இதை வச்சு நீங்கள் வந்து பிளாக் செயின் மூலயமா வந்து கொண்டு வந்துக்கலாம். இதுதான் வந்து ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே சார்ஜஸ் கம்மி. அதுக்கு தான் இப்போ டெபாசிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படிங்க வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்கும். சர்ச் ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஆர்எக்ஸா இல்லை எக்ஸ்எல்எம்மா இல்லை எக்ஸ்ஆர்பி. நான் வந்து ட்ரோனை வச்சு நான் வந்து கொண்டு வரேன். காயின் டிசெக்ஸ் வழியாக நான் வந்து கொண்டு வரப்போறேன். இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சர்ச் ஃபார் காயினில் வந்து டிஆர்எக்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்து நீங்கள் வந்து அட்ரஸ் வந்து கேட்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்தேன். நீங்கள் வந்து டிஆர்எக்ஸ் அட்ரஸ் வந்து நம்ம வந்து கேட்கும். இங்கே வந்து டிஆர்எக்ஸ் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். இதை வந்து கொடுக்கக்கூடாது, எல்லாத்துலேயுமே வந்து இதுவாக இருக்கும். ஆனால் என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ் வந்து கொடுக்குறேன். டிஆர்எக்ஸ் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 20 டிஆர்எக்ஸ் தான் நம்மளால் வந்து இங்கே வந்து டெபாசிட் பண்ண முடியும். 20க்கு கம்மியாக நீங்கள் வந்து இங்கே வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து லாஸ் ஆயிரும். அதனால தான் அது வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. 20 டிஆர்எக்ஸ் வந்து கொண்டுக்கோங்க. மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 20 டிஆர்எக்ஸ் தான் நீங்கள் வந்து கொண்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓகே ஆப்ஷன் கொடுங்க. ஓகே ஆப்ஷன் கொடுத்தா வந்து அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்கள, இந்த அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு உங்களோட காயின் டிசெக்ஸில் போய்க்கோங்க. காயின் டிசெக்ஸில் வந்து மணியை லோட் பண்ணி மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஆர்எக்ஸ் வச்சிருப்பாங்க. அதை டிஆர்எக்ஸை பை பண்ணி அந்த டிஆர்எக்ஸை சென்ட் ஆப்ஷனை கொடுத்து இந்த அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்து நீங்கள் வந்து இங்கே வந்து டேரெக்டாக வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ப்ராசஸ், ரொம்பவே சிம்பிள் தான். அட்ரஸை கொடுத்து இங்கே வந்து சென்ட் பண்ணிடுவீங்க. அதாவது நான் பாருங்கள் 359 டிஆர்எக்ஸ் நான் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னோட காயின், அதாவது எல்லாமே வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னோட ஹுபாய் குளோபலுக்கு வந்து வந்துருச்சு. அது வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்காக வந்து அமௌண்ட் வந்துடும். எக்ஸ்சேஞ்சில் போய் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான என்ன இதில் வந்து சென்ட் பண்ணிங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்துடும். அதை வந்து நம்ம எப்படி வந்து யூஎஸ்டியாக சேஞ்ச் பண்ணுறது, இல்லை என்ன காயின் வந்து ஒரு காயினை ஹுபாய் குளோபல் எப்படி வந்து ட்ரேட் பண்ணது, பொதுவாக நம்ம வந்து எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இங்கே வந்து மார்க்கெட் ஆப்ஷன் இருக்கும். மார்க்கெட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் இந்த எக்ஸ்சேஞ்சில். அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன் இவ்வளோ தூரம். இப்போ வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்குது. சர்ச் ஆப்ஷனை கொடுத்தனா இங்கே வந்து என்ன காயின் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த காயின் வந்து இப்போ டிஆர்எக்ஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டிஆர்எக்ஸ் பிடிசி, டிஆர்எக்ஸ் எத்தீரியம், டிஆர்எக்ஸ் அவங்க ஓன் காயினா ஹச்யூஎஸ்டி, அதாவது பிஎன்பியில் பியூஎஸ்டி மாதிரி இது வந்து ஹச்யூஎஸ்டி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிஆர்எக்ஸ் யூஎஸ்டி, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணோம்னா இப்போ எப்படி வந்து ட்ரேட் பண்ண சொன்னேன், அதே பொதுவாக நம்ம எல்லா எக்ஸ்சேஞ்சில் இருக்க மாதிரியே கிராப் செக்ஷன் போலிகர் எல்லா மெத்தருமே இருக்குது. இப்போ வந்து செல் ஆப்ஷன் வந்து கொடுங்க. செல் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பையிங் செக்ஷன், இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செல்லிங் செக்ஷன், இது மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிமிட் ஆர்டர்ஸ், நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஆர்டர், ஸ்டாப் லிமிட்டு, ட்ரிக்கர் ஆர்டர். இப்போ நம்ம வந்து மார்க்கெட் ஆர்டர் வந்து கொடுத்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக நமக்கு வந்து பை அண்ட் செல் ஆயிரும். அதுதான் ரொம்பவே ஈஸியான மெத்தட். அதுதான் நமக்கு வந்து இப்போ உடனே பை பண்ணணும். இப்போ லிமிட் ஆர்டர்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க, அந்த அமௌண்ட் வந்து பை ஆகும் செல் ஆகும். அதுவே மார்க்கெட் ஆர்டர்ஸில் ஒரு காயினை இன்ஸ்டன்ட்டாக நம்ம வந்து பை பண்ணணும் அப்படின்னா இந்த மார்க்கெட் ஆர்டர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொண்டு வந்த டிஆர்எக்ஸை நம்ம அப்படியே வந்து யூஎஸ்டிக்கு வந்து சேஞ்ச் பண்ணேன், ட்ரேட் பண்ணுதுன்னு சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் வந்து இங்கே வந்து நீங்கள் எத்தனை அதை வந்து அப்படியே செல் பண்ண விருப்பப்படுறீங்களோ அது வந்து செல் பண்ணுங்கள். இப்போ 100% கொடுங்க. செல் டிஆர்எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் வயசில் சக்ஸஸ்ஃபுல்லி ஆச்சு பாருங்கள். இப்போ இன்ஸ்டன்ட்டாக வந்து கீழே பார்த்திங்க அப்படின்னா டிஆர்எக்ஸில் வந்து அமௌண்ட், சாரி டிஆர்எக்ஸ்லேருந்து யூஎஸ்டிக்கு வந்து அமௌண்ட் போயிடுச்சு. இப்போ யூஎஸ்டிலேருந்து நான் வந்து டிஆர்எக்ஸ் வந்து பை பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து ஸ்லாஷ் இங்கிட்டு தானே இருக்குது, நம்ம வந்து சைடு தானே பையிங் ஆப்ஷன். அந்த சைடு நம்மளுக்கு எப்போ பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து பையிங் ஆப்ஷன், ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் ஆப்ஷன். இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ 100% கொடுத்துட்டேன், பை டிஆர்எக்ஸ் வந்து கொடுக்குறேன். அவ்வளோதான் ப்ராசஸ், ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஆர்எக்ஸ் வந்து மணி வந்துச்சு. இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஹுபாய் குளோபல் வந்து ஈஸியாக வந்து ட்ரேடிங் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், ப்ளஸ் வந்து ஸ்டேக்கிங் ஆப்ஷன்லாம் நிறையா இருக்குது. நான் அதை பற்றி தான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ப்ளஸ் ஸ்டேக்கிங் வீடியோ மட்டும் நான் வந்து போடல, அதை மட்டும் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எப்படி வந்து ஸ்டேக்கிங் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு அதாவது நான் எப்படி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஹுபாய் குளோபலில் ஒரு எக்ஸ்சேஞ்சில், அதாவது ஹுபாய் குளோபல் எக்ஸ்சேஞ்சில் எப்படி வந்து கேஓசி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி அக்கௌண்ட்
அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி அதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணி இதை இந்த ப்ராசஸை பார்த்து கரெக்டாக இதே மாதிரி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் ஸ்டேக்கிங் ப்ராசஸ் வந்து போடும்போது ஈஸியாக உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருமா, அதுக்கு தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, வீடியோ மஸ்ட் லைக் ஷேர் பண்ணிடுங்க. இது போல் நிறையா கிரிப்டோக்கான ஏர்னிங்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.